ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்னோடய குழந்தைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க பாட்டில்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே தண்ணீர், இளநீர், ஜூஸ் குடிக்கிறதுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணக்கூடியது. ஆகவே 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைக்கான வீடியோ இது இல்லை. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே பால், அதுக்கப்புறம் ஃபார்முலா மில்க் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குரிய பாட்டில் இது கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பாட்டில்ஸ் பற்றி பேச ஆரம்பித்தா அது வந்து ஒரு பெரிய டாபிக். அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நான் என்னோட குழந்தைக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது கூட யூஸ் பண்ணலாம், என் வெள்ளி பாத்திரங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க ஆரம்பிப்போம். அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எதில் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கலாம். அப்புறமா சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே குழந்தைங்கள உட்கார வச்சு மட்டுமே கொடுக்கணும். ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணி குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்கும் பழக்கத்தை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி குழந்தையும் ஆரம்பத்துலேருந்தே டம்ளரில் குடிச்சு பழகிட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நான் என்னோட குழந்தைக்கு 6 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் தண்ணி கொடுக்க பழகினேன். இது வந்து கண்டிப்பாக நல்லது கிடையாது தான், ஏன்னா இது வந்து குழந்தையோட பல்லுக்கு வந்து சரியான வளர்ச்சியை வந்து தராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த பாட்டிலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்சளவு டம்ளர் கூட யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நிப்பிள்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கொடுக்காதீங்க, அதுவும் ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. குழந்தைக்கு சிப்பர் அதுக்கப்புறம் நிப்பிள்ஸ் இல்லாமல் என்னென்ன பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கப்பு வந்து 360 டிகிரி கப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கப்பை தலையில் கவுத்துனாலும் இதில் இருக்கிற தண்ணீர் வந்து வெளியே வராது, லீக் ஆகாது. இதிலிருந்து எப்படி தண்ணீர் குடிக்கணும் பார்த்தீங்கன்னா, இதில் சுற்றி எங்கே வாய் வச்சு குழந்தை உறிஞ்சாலும் தண்ணீர் வரும். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளர் மாதிரி தாங்க. ஆனால் டம்ளர் பார்த்தீங்கன்னா சிந்தும், ஆனால் இது சிந்தாது. குழந்தைங்க எப்படி வேணால் அங்கே எங்கேயும் திருப்பிக்கலாம், ஆனால் எந்த பக்கம் வாய் வச்சு உரியிறாங்களோ அந்த பக்கம் மட்டும்தான் தண்ணி வரும். ஸோ குழந்தைங்க டம்ளரில் குடிக்கிறதுக்கு சிரமப்பட்டாங்கன்னா இந்த கப் யூஸ் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக டம்ளரில் பழகுவாங்க. இதோட அமைப்பு பாருங்கள், அப்படியே ஒரு டம்ளரோட அமைப்பு மாதிரி தான் இருக்கும். அதனால் குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக பழகிக்குவாங்க டம்ளரில் குடிக்கிறதுக்கு. இந்த கப்பை நம்ம ஈஸியாக தனித்தனியாக கலட்டி எடுத்துடலாம். இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மேலே இருக்கிற ரப்பர் தனியாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக இருக்கும். அதை லாக் பண்ணுற மாதிரி தான் அந்த மேலே இருக்கிற ரப்பர் இருக்கும். அப்படின்னா உரியும் போது மட்டும் தண்ணீர் வெளியே வர்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. டம்ளரில் தண்ணீர் குடிக்க விரும்பாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கப் நம்ம வாங்கி கொடுக்கலாம். முக்கியமாக இதை தூக்கி போட்டால் இது உடையிறக்கூடிய தன்மையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த பிளாஸ்டிக். அடுத்து ஸ்ட்ரா கப் தாங்க. ஸ்ட்ரா கப்பே பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கொஞ்சம் ஒரு பால் மாதிரி இருக்குது பாருங்க, அப்படி ஆடுற மாதிரி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால இது கொஞ்சம் ஆடுது அங்கே இங்கேயும். இந்த மாதிரி நம்ம இந்த ரப்பரில் மாட்டிக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த வெயிட்டாக இருக்குது பார்த்திங்களா பால் மாதிரி, அது அங்கே எங்கேயும் அப்படி ஆடும். அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணீர் வந்து ரொம்ப அடியில் இருந்தால் கூட குழந்தைங்க உறிஞ்சு குடிக்கும் போது தன்னால் அழகாக வந்துடும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்ட்ரா பாட்டில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கிடைக்குது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரா பாட்டில்ஸும் குழந்தைக்கு பழகுறதுல தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கெலாம் போகும்போது கூட அதான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கிட்ட 2 ஸ்ட்ரா பாட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் காப்பினே பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லோ கலரில் வாங்குங்க. எங்கிட்ட இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்லேயும் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரி மேலே ஓப்பன் பண்ணுற டைப்பு, இந்த ஸ்ட்ரா இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி, இதுவும் கொட்டாது, உறிஞ்சால் மட்டும்தான் தண்ணீர் வரும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதில் தண்ணீர் குடித்தாங்கன்னா இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அவங்க வாயில் என்னென்ன ஃபுட் இருக்கோ எல்லாமே ஒட்டிக்கும். அப்போது இது கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பாட்டில்ஸ் நீங்கள் ஒருவேளை வாங்கியிருந்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இது கொடுக்கறதுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது இந்த மாதிரி பாட்டில்ஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்களா அந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்குங்க, அதாவது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி.
இந்த மாதிரி ஸ்ட்ரா கப்ஸ்லாம் வாங்கும்போது இந்த ஸ்ட்ராலாம் க்ளீன் பண்ணுறதுக்காகவே தனியாக ப்ரஷ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைக்கு நல்லா சுத்தமாக இருக்கிற பாட்டில்ஸ் கொடுக்க முடியும். குழந்தைக்கு நீங்கள் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் வாங்கும்போது குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணால் நாளைக்கு இன்னொரு பாட்டில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கழுவி அது நல்லா வெயிலில் காய வச்சு சுத்தமாக ஈரத்தன்மை இல்லாதபடி ஆனதுக்கப்புறம் அடுத்த டைம் அந்த பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களில் ஒரு சில பேருக்கு ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.